நமஸ்காரம். தேவர்களெல்லாம் அந்த பதவியை பெறுவதற்கு பெரும் தவம் செய்தனர். இந்திரனாகட்டும் பிரமனாகட்டும் நீண்ட காலத்துக்கு கடினமான தவத்தை செய்து அந்தந்த பதவியை பெற்றனர் என்று புராணங்களில் காண்கிறோம். அதேபோல அசுரர்களும் ராட்சசர்களும் கூட கடும் தவம் புரிந்திருக்கிறார்கள். சாகாவரம் பெறவும் யாராலும் தனக்கு எந்த துன்பமும் கூடாது, எந்த ஆயுதமும் தன்னை தடுக்க முடியாது, இப்படியெல்லாம் அவர்களும் வேண்டுகிறார்கள். அதற்கும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் என்று தவம். அதேபோல் ரிஷிகள் அவர்களும் நீண்ட காலத்துக்கு தவம் செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் கூட சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் ஜோதிஷ்டோமம் எனும் ஒரு யாகத்தை செய்யலாம், சொர்க்கம் கிட்டும். ஆனால் கடினமான யாகம். அரசர்களெல்லாம் ராஜசூய யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம் இப்படியெல்லாம் பலமுறை செய்தும் புராணங்களில் கேட்டிருக்கிறோம். இதெல்லாமே ஏதேதோ பயனை கருதி, நீண்ட ஆயுளோ, ஆரோக்கியம் நன்றாக இருக்கவோ, மரணத்தை ஜெயிக்கவோ, செல்வம் பெறவோ, வெற்றி பெறவோ, குழந்தை பேறு பெறுவதற்கோ, இப்படி எதற்காகவும் செய்திருக்கலாம். இதெல்லாம் தராசின் ஒரு தட்டிலே வைத்துக் கொள்க. இனி மற்றொரு தட்டு, முக்தி அடைவது. இதுகாரும் சொன்னவையெல்லாம் பயன்கள், சிறப்பான பயன்கள் தான். ஆனால் இதுவே மிகச்சிறப்பானது, இதற்கு மேல் பயன் இல்லை என்பதுதானே பரமபதம், முக்தி. எங்கேயாவது அப்படி முக்தி அடைவதற்காக கடுந்தவம் புரிந்தார், மலை மேல் நின்று தவம் செய்தார், கடலுக்குள் நின்றார், ஊசி மேல் நின்று தவம், 10,000 ஆண்டுகளுக்கு தவம், இப்படியெல்லாம் நாம் எங்குமே கேள்விப்படவில்லை. சின்ன சின்ன பயன்களை பெறுவதற்கு பெருமுயற்சியும் பெருந்தவமும், பெரிய பயனான முக்தியை பெறுவதற்கு அவ்வளவு தவமெல்லாம் இல்லாமையும் காண்கிறோம். இது எப்படி என்று நமக்கு வியப்பாக இருக்கும். நம் ஆச்சாரியர்கள் உரைகளில் இதை விளக்கும்போது பெருமானை தவிர்த்த மற்ற பயன்களை பெறுவதென்றால் நேர்த்தி, அதற்கு பண்ண வேண்டிய முயற்சி வெகு அதிகமாகவும், பெருமானையே அடைய வேண்டுமென்றால் அதற்குரிய முயற்சி மிக குறைவாகவும் இருக்கும். குறைவான முயற்சிக்குத்தானே அனைவரும் வருவார்கள் என்றால் அதுதான் இந்த சம்சாரத்தின் வியப்பு. அடையப்போவது மிக உயர்ந்ததாக இருந்தாலும் அதில் ஆசையும் நம்பிக்கையும் வர வேண்டும். அதை பற்றின ஞானம் வளர வேண்டும். அது ஏற்பட்டு விடுமானால் அது எளிதில் கிடைத்து விடுகிறது. மற்ற விஷயங்களெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைவேற வேண்டியிருக்கிறதே. ஆனால் இறைவனை அடையும் போது சரணாகி பண்ணினால் கொடுத்து விடுவார், சின்ன சின்ன பக்தி செய்தாலே கொடுத்து விடுவார், கண்ணா என்று இரக்கத்தோடு வேண்டுகோள் வைத்தோம் என்றால் இறங்கி கொடுத்து விடுவார். அதேபோல் கண்ணா என்று எளிமையாக கேட்டால் இரக்கத்தோடு சட்டென்று சொர்க்கத்தை கொடுத்து விடுவார், சட்டென்று இந்திர பதவி கொடுப்பார். இப்படியெல்லாம் எங்கும் கேள்விப்பட்டதில்லை. இதெல்லாம் கஷ்டப்பட்டு பெற வேண்டி இருக்க முக்தி மட்டும் சட்டென்று கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். ஏன்? ஏனெனில் இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பெற்றவனைப் போலே, பெற்றவளைப் போலே. நாம் வேலை பார்க்கும் இடத்திலோ மற்ற உறவுக்காரர்களிடத்தோ ஒன்றை சாதித்துக் கொள்ள வேண்டும், நம்மை நிரூபிக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். ஆனால் நம் பெற்றோரிடத்தில் நம்மை நிரூபிக்க உழைக்கவே தேவையில்லை, அன்போடு பார்த்தாலே போதும். ஏனெனில் என் பெற்றோர். தாய் தந்தையரிடத்தில் வேலையை முடித்துக் கொள்வதுதான் இருப்பதிலேயே எளிது, மற்ற பேரிடத்தில் நடத்துவது மிகவும் கடினம். இதைத்தான் பிராப்தம் அப்பிராப்தம்னு சொல்லுவார்கள். பகவானுக்கு நமக்கும் பிராப்தி, அவர் எனக்கு வகுத்த சுவாமி, எல்லா விதத்திலும் எனக்கு உறவு,
அவரும் நானும் தான் உறவு. அதனால்தான் அவரிடத்தில் அவரை கேட்டோமானால் எளிதில் நிறைவேறுகிறது. அதனால் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டாம். முக்தி என்றால் மிகவும் கஷ்டம், ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும். மற்ற பயன்களாக இருந்தால் ஏதோ வேண்டினால் கிடைத்துவிடும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். மற்ற பயன்கள் தான் அதிகமாக கட்டப்பட வேண்டும். பெருமானுக்கு தொண்டு செய்வது, அவன் நாமங்களை சொல்லுவது, அவனையே அடைந்து ஆனந்தப்படுவது, இவை எளிதில் கிடைக்கும். ஏனெனில் எல்லாவித உறவினனாகவும் அவனே இருக்கிறபடியா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.